அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். கார்பனைல் சேர்மங்கள் மற்றும் கார்பாக்சிலிக் அமிலங்கள் இந்த பாடத்திலிருந்து பயிற்சி வினாக்கல்ல வினாயின் நான்கிற்கான விடையை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். குவெஸ்டினை பாருங்கள். ஏபி மற்றும் சி ஆகியவற்றை கண்டறிக. இந்த குவெஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்ல ஒரு அமிலம் கொடுத்துருக்குறாங்க, பென்சாயிக் அமிலம். பென்சாயிக் அமிலத்தை பிசிஎல்ஃபை கூட ட்ரீட் பண்ணுறப்ப ஏங்கிற சேர்மம் கிடைக்குது. ஏங்கிற சேர்மம் பென்சீன் கூட வினை புரிஞ்சு பீன்ற சேர்மத்தை கொடுக்குது. இதே பென்சாயிக் அமிலம் எத்தனால் கூட வினை புரிஞ்சு சியை கொடுக்குது. அந்த சி ஃபினைல் மெக்னீஷியம் புரோமைட் கூட வினை புரிஞ்சு இங்கே கிடைச்ச அதே பியை கொடுக்குது. அப்போ ஏபிசிஆர்ன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த குவெஸ்டினை பார்த்து நம்ம ஒன்று புரிஞ்சுக்கலாம். என்ன புரிஞ்சுக்கலாம்? பென்சாயிக் அமிலம் பிசிஎல்ஃபை கூட எப்படி வினை புரியும்? ஸோ பிசிஎல்ஃபை கூட வினை புரிஞ்சால் பென்சாயில் குளோரைடுன்னு ஒரு சேர்மம் இருக்கும். அப்போ பென்சாயில் குளோரைடும் பென்சீனும் எப்படி வினை புரியும் அது தெரியணும். பென்சாயிக் அமிலம் அல்கோஹால் கூட சேர்ந்தால் என்ன உண்டாகும்? அப்படி உண்டாகிற விளைபொருள் ஃபினைல் மெக்னீஷியம் புரோமைட் கூட எப்படி வினை புரியும்? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வினைகள், ஒரு நாலஞ்சு வினைகள் இருக்குது. அதை பற்றி நமக்கு தெரிஞ்சால் இந்த குவெஸ்டினை சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பென்சாயிக் அமிலத்தில் ஸ்டார்ட் பண்ணுவோம். C6H5C OH இதுதான் பென்சாயிக் அமிலம். இது கூட யாரை ட்ரீட் பண்ணுறோம்? பிசிஎல்ஃபையை ட்ரீட் பண்ணுறோம். ஒரு கார்பாக்சிலிக் அமிலம் பிசிஎல்ஃபை கூட எப்படி வினை புரியும்? ரொம்ப சிம்பிளாக இதுக்கு விளைபொருளை எழுதலாம். என்னென்னா இங்கே ஒரு கட் போடுங்க, இங்கே ஒரு கட் போடுங்க. இந்த பிசிஎல்ஃபையில் ஒரு சிஎல்ல இங்கே சேர்க்கணும், ஒரு சிஎல்ல இங்கே சேர்க்கணும். மிச்சம் இருக்கிற பிசிஎல்3யை இங்கே சேர்க்கணும். இந்த ஓபிக்கும் சிஎலுக்கும் இடையில கனெக்ட் ஆகிடும். ஸோ என்ன உண்டாகும்னு பாருங்கள். C6H5C OH இந்த OH அப்படியே போயிடுது, அதுக்கு பதிலாக சிஎல். ஸோ அதை சிஎல்லை சேர்த்துடுறோம். அப்புறம் ப்ளஸ்ஸு யார் கிடைப்பா? POCl3 கிடைக்கும். நான் அதெல்லாம் போடலை. இந்த மாதிரி வினைகளுக்கு நம்ம அதெல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. மார்க்கை குறைக்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் நமக்கு தெரியணும். ஸோ ப்ளஸ் POCl3 கிடைக்கும், ப்ளஸ் HCl கிடைக்கும். ஸோ இதெல்லாம் துணை விளைபொருள்களாக கிடைக்கும். இப்போ இதோட பேர் என்ன அப்படின்னா பென்சாயில் குளோரைடு. இந்த C6H5CO தொகுதி இருக்குல்ல, அதுக்கு பேர் பென்சாயில் தொகுதின்னு பேர். ஸோ இந்த சேர்மத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பென்சாயில் குளோரைடு. பென்சாயில் இல்லை சோயில், ரெண்டுமே ஒன்று தான். பென்சாயில் குளோரைடு. இப்போ இது வந்து இதான் சேர்மம் ஏ. ஸோ ஏன்னு போட்டுடுறேன் நான். இதான் சேர்மம் ஏ. இப்போ இந்த ஏ என்ன பண்ணுது? பென்சீன் கூட வினை புரியுது. ஸோ இந்த ஃபார்முலாவை நான் இப்படி எழுதுறதோட பென்சீன் ரிங் போட்டு எழுதுனா ரொம்ப ஈஸி. பட் இருந்தாலும் இப்படியே எழுதிடலாம் நம்ம, அப்பையும் நம்மளால் எழுத முடியும். ஸோ இங்கே பென்சீன் கூட இது வினை புரிய போகுது. ஸோ பென்சீனை போட்டுடுறேன். எப்படி போட்டுடுறேன்னா இந்த மாதிரி ரிங் ஸ்ட்ரக்சராக போட்டுடுறேன். இது வினை புரியுது. அப்போ இந்த வினை யார் முன்னாடி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீரற்ற ALCl3 வேணும். ஏன்னா இந்த பென்சாயில் குளோரைடு, பென்சீன், நீரற்ற ALCl3 இவங்க மூணு பேரோட டீமு காம்பினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடல் கிராஃப்ட் அசைலேற்ற வினை. அப்போ என்ன உருவாகும் தெரியுமா? இந்த பென்சீன் ரிங்கை நான் அப்படியே போட்டுடுறேன் பாருங்களேன். இந்த பென்சீன் ரிங்கை அப்படியே போட்டுருங்க. இதில் தான் அந்த பதிலீட்டு வினை நடக்கும், சரியா? அப்போது என்ன ஆகும்னா இந்த சிஎல், ஏன்னா இதுவும் இதுவும் தானே வினை புரியுது, இங்கே இருந்த ஹெச்சை எடுத்துக்கிட்டு ஹெச்சிஎலாக வெளியில் போயிடும். ஸோ -HCl போட்டுடலாமா? அப்போ இந்த C6H5CO தொகுதி இங்கே வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ CO C6H5. ஸோ இதுதான் சேர்மம் பி. யார் இவர் அப்படின்னா இதுவும் C6H5 தான், இதுவும் C6H5 தான். ஸோ இது ஒரு ஃபினைல், இது ஒரு ஃபினைல். ஸோ டைஃபினைல் CO வந்து கீட்டோன், டைஃபினைல் கீட்டோன். இதுக்கு பென்சோஃபீனோன் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது.
ஸோ இந்த டைரக்ஷனில் நம்ம முடிச்சிட்டோம், பீக்கு வந்துட்டோம். இப்போது இந்த பென்சோயிக் அமிலம் பாருங்கள், இங்கே இருக்க பென்சோயிக் அமிலம் இது எத்தனால் கூட வினை புரியுது. ஸோ அதை தான் இங்கே போட்டிருக்காங்க, எத்தனால். எத்தனால் அப்படிங்கிறப்ப C2H5OH. இப்போ இந்த வினையை பார்த்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், ஒரு கார்பாக்சிலிக் அமிலத்துக்கும் அல்கோஹாலுக்கும் இடையில் நடக்கிற வினையை நம்ம என்னன்னு சொல்லுவோம், எஸ்டராதல் வினைன்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு கனிம அமிலத்தோட முன்னிலையில் தான் நடக்கும். அப்போ என்ன உண்டாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எஸ்டர் உண்டாகும். ஸோ பாருங்கள், C6H5 சி டபுள் பாண்ட் ஓ. இப்போது இந்த ஹெச்சையும் இந்த ஓஹெச்சையும் நம்ம எடுத்துடணும். அப்போ சிஓ வரைக்கும் போட்டோன்னா இப்போ ஓ கனெக்டடாக போடணும். OC2H5 இது யாருது, எத்தில். இது பென்சாயிக் அமிலத்திலேருந்து வந்துச்சு. ஸோ எத்தில் பென்சோயேட், இதுதான் இந்த க்வெஸ்சனில் சொல்கிற சேர்மம் சி. இப்போ சி யார் கூட வினை புரியுது பாருங்கள், ஃபினைல் மெக்னீசியம் புரோமைட் கூட. ஸோ C6H5 MgBr. இதுக்கு நீங்கள் ஒன்றுமே எழுத தேவையில்லை, ஆரோ போட்டிங்கனாலே முடிஞ்சு போச்சு, இந்த சேர்மம் தான் கிடைக்கும், ஆன்சர் முடிஞ்சு போச்சு. பட் இருந்தால் கூட இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இங்கே ஷிஃப்ட் ஆகும், அப்போ இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. கிரிக்னாட் காரணியில் நீங்கள் இப்படி பிரிக்கலாம், இது உலோகம், இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு. ஸோ இதை இது கூடையும் இதை இது கூடையும் நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க. அப்போ என்ன உண்டாகும், தனியாக போட்டுடலாம் நம்ம அதை. பாருங்கள் இது என்ன உருவாகும், நீங்கள் போடுறேன் இந்த C6H5 அப்படியே போட்டுட்டேன், சி சிங்கிள் பாண்ட் ஓன்னு போட்டுட்டேன். இந்த ஓ கூட இந்த MgBr கனெக்ட் ஆக போகுது. C2H5 அங்கே இருக்குது, அதை போட்டுட்டேன். இந்த C6H5 இங்கே கனெக்ட் ஆகிடுவோம், கனெக்ட் பண்ணிடுறேன் C6H5. சரியா, இது வந்து ஈத்தர் முன்னிலையில் தான் நடக்கும். சரியா, அதனால் ஈத்தர்னு போட்டுடுறேன். இப்போ இது உண்டாகுதா, அடுத்த ஸ்டெப்பில் என்னாகும், இங்கே ஆக்சுவலாக ஒரு பாண்ட் இருக்கும் ரைட்டா, இது கூட இங்கே ஓவை விட்டுட்டேன். ஸோ OC2H5, இந்த OC2H5 ஈஸியாக வெளியில் போய்டும் இந்த பாண்டை எடுத்துக்கிட்டு. அப்போ இந்த பாண்ட் என்னாகும், இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். இந்த MgBr C2H5 ரெண்டு பேரும் வெளியில் போயிடுவாங்க. அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, C6H5 சி போட்டனா, இது என்னிடம் டபுள் பாண்ட் ஓவாயிடுமா, MgBr போயிடுச்சா வெளியில், MgBr OC2H5 வெளில போயிடுவாங்களா. ஸோ இங்கே பாருங்கள் மிச்சோ C6H5. இந்த சேர்மமும் இந்த சேர்மமும் ரெண்டும் ஒன்று தான். ஸோ இந்த ஸ்டெப்பை போடாமல் நம்ம டைரெக்டாக இப்படி போட்டிருக்கோம். பட் நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி இந்த வினை வந்து நடக்கும். ஸோ இதை வந்து நீரார் பகுக்கிறப்ப நமக்கு இது கிடச்சிரும். இது யார், டைஃபீனைல் கீட்டோன் பென்சோஃபினோன். ஸோ நீங்கள் இதை எழுதினாலே போதும், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.